ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறப்பான நாளாக இருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி சனி பகவான் பெயர்ச்சியாக போகின்றார் அதாவது இருபதாம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக போகின்றார் நாளை வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை நாம் வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் நமக்கு எந்த அளவும் பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் எப்படி நாம் கால பைரவரை வழிபடுவது என்பதை பற்றி பார்க்கலாம் இது வந்து எல்லா எல்லா நட்சத்திரக்காரர்களுமே வழிபாடுகளை செய்யலாம் இவர்தான் வழிபடணும் விதிவிலக்கு எதுவுமே கிடையாது சிவபெருமானின் அம்சமாக சொல்லக்கூடிய கால பைரவர் அவரை நம்ம வழிபடக்கூடிய உகந்த நாட்கள்னு சொல்லப்போனா வளர்பெறே அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இது மாதம் தோறும் இரண்டு முறை வரும் நாளை வரக்கூடிய வளர்ப்பெற அஷ்டமி திதியில நாம இவரை மனதார வழிபட்டாலே போதும் வரக்கூடிய துன்பங்களை அறிந்து அவர் நமக்கு உதவிகளை செய்வார் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே பாத்தீங்கன்னா நமக்கு இரட்டிப்பு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு இந்த அஷ்டமி திதியானது பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று ஐம்பத்தி ஒன்று மணிக்கு பிறந்து அடுத்த நாள் நாள் புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைமே இந்த அஷ்டமி திதி இருக்கு சனி பெயர்ச்சியானது இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை பெயர்ச்சியாக இருக்கின்றது ஆகையினால நம்ம வாழ்க்கையில வளம் பெறவும் இந்த வளர்ப்புறை அஷ்டமி திதியில நாம இந்த முறையில் வழிபட்டாலே போதும் சனி பகவான் பெயர்ச்சியாக போகின்றார் அந்த பெயர்ச்சியின் மூலம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று வேண்டியும் கால பைரவரை நாம் வழிபாடு செய்யலாம் காலத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் சக்தி பைரவருக்கு மட்டுமே உண்டு கர்ம வினையால் உங்களை தொடரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் சக்தியும் கால பைரவருக்கு உண்டு இப்போ இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேலாக நாம செய்யலாம் பைரவருடைய சன்னிதானத்திற்கு சென்றுதான் நாம இந்த வழிபாடுகளை செய்யணும் வீட்டிலேயே செய்யக்கூடாது வீட்டிலேயே வழிபடக்கூடியவர்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் இப்போ ஆலயத்திற்கு சென்று நாம் எப்படி வழிபடுவதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய சன்னிதானத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யுங்க அப்படி சன்னிதானம் தனியாக இல்லை அப்படின்னாலும் பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயத்தில் கண்டிப்பாக வந்து பைரவர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அவருடைய ஆலயத்தில் சென்று அங்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்துக்கோங்க உங்களால் முடிஞ்சா அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிலிருந்தே போகும் பொழுது புதியதாக வாங்கிய அகல் விளக்கு இரண்டு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கருப்பு எல் போட்டு பஞ்சித்திரு போட்டு நாம் விளக்கு ஏற்றி பைரவருடைய சன்னதிக்கு முன்பாக வச்சிடணும் கோவிலுக்கு வெளியிலேயே இந்த விளக்கு எல்லாமே விற்பாங்க அப்படி முடிஞ்சால் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைனா வீட்டிலிருந்தே கொண்டு போகிறீங்க அப்படின்னா வீட்டிலிருந்து புதியதாக வாங்கிய எல்லை நீங்க பயன்படுத்தணும் அதே மாதிரி நல்லெண்ணையும் புதியதாக வாங்கிக்கோங்க ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம் இப்படி எடுத்துட்டு போய் நீங்க பைரவருடைய முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து உங்கள் வேண்டுதல்களை மனசார வச்சுக்கோங்க முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விதமான வேண்டுதல்களையும் வளர்ப்பறை அஷ்டமி திதியில் பைரவரிடம் நாம் மனதார வேண்டும் பொழுது முன்னேற்றங்கள் பல மடங்காக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம நாம் எல் போட்டு தீபம் ஏற்றி இருப்பதனால் இருக்கிறதுனால சனி பகவானால் சனி பெயர்ச்சியால் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் பாதிப்பு வரக்கூடாது என்று மனதார வளர்பிறை திதியில் கால பைரவரை நினைத்து வேண்டிக்கோங்க சனி பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்ற சூழ்நிலைகள் இருந்தால் கூட வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய கால பைரவர் காவல் தெய்வமாகவே நிற்பார் இதே மாதிரி தொடர்ந்து பதினோரு வளர்ப்புறை அஷ்டமி திதிகளில் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பா சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கடுமையான பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் கால பைரவர் நாளை முடிந்தால் பைரவருடைய வாகனமாக சொல்லக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்தால் கோதுமையினால் செய்யப்பட்ட உணவு வகைகளை கொடுக்கலாம் காவல் தெய்வமாகவே இருக்கக்கூடிய கால பைரவருடைய அருளானது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் ஏன்னா அவருடைய வாகனத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சிறு உணவானது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்தால் வீட்டிலிருந்து நீங்க செல்லும் பொழுது ஏதாவது ஒரு நைவேத்தியங்களை செய்து கொண்டு போங்க அங்கு பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கு நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாத்தையும் கண்குளிர தரிசனம் கண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த நெய்வேத்தியங்களை கொடுங்க இதனால புண்ணிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கர்ம வினைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும் நாளை இந்த ஒரு மந்திரத்தை மனதார நூற்றி எட்டு முறை பைரவரை நினைத்து உச்சரித்து வழிபடுங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொடர்ந்து வளர்ப்பெறை அஷ்டமியில் பைரவரை வழிபட துன்பங்கள் நீங்கி வறுமைகள் ஒளிந்து செல்வ வளங்கள் பெருகும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்